Hi, hello, welcome to Tailor Tech Channel. In the video, we will see 3-thread overlock machine threading எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் வந்து overlock thread. இந்த மாதிரி வந்து விப்பாங்க. கலராவும் கிடைக்கும் அது. ஒயிட்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ மூணு ஸ்டாண்ட் இருக்கு. ஒரு ஸ்டாண்ட்ல வந்து இந்த மாதிரி அதை fix பண்ணிக்கிட்டு பாருங்க இந்த thread எடுத்து இங்க ஒரு ஹோல் இருக்கு பாருங்க. அங்க வந்து கீழ இருந்து மேல் பக்கம் எடுக்கணும் thread. ஆப்போசிட்ல இருக்கிற ஹோல்ல மேல இருந்து கீழ thread வந்து விட்டுக்கணும். இப்போ அப்படியே அங்க கீழ வந்து இந்த ஹோல்ல வந்து இந்த thread விட்டு வெளியில எடுக்கணும். இங்க ஒரு மூடி மாதிரி இருக்குங்க அது ஓபன் பண்ணி வெச்சுக்கலாம். சோ thread போடுறதுக்குள்ள ஈஸியரா இருக்கும். இது கீழ வந்து டென்ஷன் போஸ்ட் பாருங்க இந்த பிளேட் நடுவுல தான் அந்த thread போடணும். இந்த டென்ஷன் போஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச்சிங் thread இருக்கு இல்லீங்களா அது வந்து லூஸ் ஆர் டைட் ஆகக்குள்ள இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல பக்கத்துலயே இந்த ஹோல்ல வந்து இப்படி விட்டு வெளியில எடுத்துக்கணும். இந்த ரெண்டு குக்கி மாதிரி இருக்கு பாருங்க அதுல வந்து இந்த thread போட்டுக்கணும். அப்புறம் அந்த ரெண்டு குக்கிக்கு நடுவுல இந்த thread வந்து எடுத்து மேலே பாருங்க ஒரு லூப் மாதிரி இருக்கு அதுல இப்படி போட்டு அது கரெக்ட்டா வந்து அந்த ரவுண்ட்ல வந்து உட்காரணும். ஓவர்லாக் மிஷினுக்கு எப்பவுமே ஹேண்ட் வீல் வந்து முன் பக்கமா தான் திருப்பணும். இது பாருங்க லைட்டா திருப்பினதும் இந்த லூப்பர் அப்பர் லூப்பர்னு சொல்லுவாங்க அது பாருங்க வெளியில தெரியுது. இப்போ இந்த thread வந்து பாருங்க உள் பக்கமா விட்டு வெளியில எடுக்கணும். அதுக்கு அப்புறம் மேலே பாருங்க மேலே ஒரு ஹோல் தெரியுது அங்க வந்து வெளி பக்கமா இந்த மாதிரி thread விட்டு அது இழுத்துக்கணும் உள் பக்கம். ஸ்லைட்டா இந்த ஹேண்ட் வீல் வந்து திருப்புனா இந்த கீழ லூப்பர்ல thread போட்டோம் இல்லீங்களா பாருங்க அது லைட்டா வெளியில வரும். சோ அந்த thread மட்டும் வெளியில எடுத்துக்கணும். அடுத்து வந்து நீடிலுக்கு த்ரெட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க சென்டர்ல வந்து இன்னொரு த்ரெட் போட்டுக்கோங்க இந்த ஸ்டாண்ட்ல த்ரெட் ஸ்டாண்ட்ல. சோ மேல இருந்து கீழ இப்படி நூல் விட்டுக்கோங்க. இங்க கீழ இருந்து மேல த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்க ஒரு டென்ஷன் போஸ்ட் இருக்கு. சோ அதுலயும் வந்து பாருங்க அந்த ரெண்டு பிளேட் நடுவுல தான் வந்து த்ரெட் விடணும். அப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு ஹோல் இருக்கு அங்கே மேலேருந்து கீழே த்ரெட் விட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க மேலே இங்கே ஒரு ஹோல் இருக்கு அதுவும் உள் பக்கத்துலேருந்து உள்ளேருந்து வெளியில் த்ரெட் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் அது பக்கத்தில் ரைட் சைடில் வந்து ஒரு ஹோல் இருக்கு அதுலேயும் வந்து உள் பக்கத்துலேருந்து வெளியில் த்ரெட் எடுத்துகிட்டு வரணும். இங்கே வந்து மேல் பக்கமாக த்ரெட் போட்டு உள்ளர எடுத்துக்கணும். இங்க வந்து குட்டி டென்ஷன் போஸ்ட் இருக்கு அங்க வந்து இதுவும் வந்து பிளேட்ஸ் நடுவுல தான் த்ரெட் போடணும். இது வந்து லெஃப்ட் டு ரைட். இந்த நீடிலுக்கு வந்து
பாருங்கள் முன் பக்கமாக த்ரெட்டை விட்டு பின்னாடி இழுத்துக்கணும். அடுத்து வந்து லோவர் லூப்பர் த்ரெட்டிங் பண்ணோம், அதுக்கு இந்த பாக்ஸை வந்து கீழே ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த த்ரெட்டு போட்டு பாருங்கள் லாஸ்ட்டில் அந்த ஸ்டாண்டில் வந்து அந்த த்ரெட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி பக்கம் வந்து ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள், இந்த பக்கமாக இந்த ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் வந்து நம்ம த்ரெட்டை விட்டு உள்ளே எடுத்துக்கணும். இப்போ அங்கே உள்ளே இருந்த அந்த த்ரெட்டை வந்து இங்கே ஒரு பக் ஹோல் இருப்பாருங்க, அங்கே உள்ளே இருந்து வெளியில் எடுத்துக்கணும். அங்கே பக்கத்தில் வந்து டென்ஷன் போஸ்ட் இருக்குது பாருங்கள், அதே ரெண்டு பிளேட்ஸ் நடுவில் தான் இந்த த்ரெட்டையும் விடணும். இப்போ இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு நீட்டாக ஒரு ஹோல் இருக்கு பாருங்கள், அது க்ளீனாக வந்து உள்ளர விட்டு நல்லா தள்ளி விடணும் அது வெளியில் வர வரைக்கும். இது கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக பண்ணணும் பாருங்கள், இப்படி வரணும். அப்புறம் அதை வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் அந்த நடுவில் இப்போ வெளியில் எடுத்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து உள்ளர வந்து விட்டோம்னா முன்னாடி வந்து ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும், அது உள்ளர லெஃப்ட் சைட் போட்டு ரைட் எடுக்கணும். பாருங்கள் இப்போ இது நல்லா கொஞ்சம் விசிபிளாக இருக்குது, அந்த லெஃப்ட் சைட்லேருந்து வந்து அப்புறம் உள்ளர விட்டு பாருங்கள் அந்த ரிங்லேருந்து வெளியில் எடுக்கணும். கொஞ்சம் அப்படியே இந்த ஹேண்ட் வீலை வந்து நம்ம டேர்ன் பண்ணோம்னா இந்த லோவர் லூப்பர் பாருங்கள் அப்படியே வெளியில் வரும், அதுதான் லோவர் லூப்பர். இந்த லோவர் லூப்பர்லேயும் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம். ஸோ முதல்ல வந்து நம்ம பக்கம் இருக்கிற ஹோலில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த ஹேண்ட் வீல் கொஞ்சம் இப்படி புஷ் பண்ணோம்னா இந்த லூப்பர் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வரும். இப்போ இந்த த்ரெட்டை வந்து அந்த ரைட் சைடு போட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும். இந்த மூணு த்ரெட்டையுமே இப்படி மேலே வச்சுக்கணும், கீழே எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, லூப்பர் லோவர் லூப்பர் அப்பர் லூப்பர் அப்புறம் நீடில், இந்த மூணு த்ரெட்டையும் மேலே வச்சு இப்போ இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு ஒரு ஃபேப்ரிக் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், கரெக்டாக நீட்டாக வருது. இந்த த்ரெட்டில் வந்து எதனா லூஸ் ஸ்டிச் அந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா வந்து இந்த டென்ஷன் போஸ்ட்டை வந்து டைட் ஆர் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.